Good morning, students. I think you are ready to learning something in history. Wow, super. Previous class we are discussing medieval India. What is the meaning of medieval India? Next we are discussing sources of medieval India. Then inscription. Okay, students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா monuments அப்படினா என்ன? That meanings. நினைவு சின்னங்கள் டெம்பிள் பேலஸஸ் மாஸ்க் டம்ஸ் ஃபோர்ட் மினர்ஸ் அண்ட் மினரேட்ஸ் ஆர் கால்ட் பை த கலெக்டிவ் நேம் ஆஃப் மொனமெண்ட்ஸ் கோயில்கள் மசூதி கோட்டைகள் இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க த சுல்தான் ஆஃப் டெல்லி இன்ட்ரொடியூஸ் எ நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதாவது டெல்லி சுல்தான்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா கட்டிடக்கலையை வந்து அறிமுகம் செய்து வச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு த மெடிவியல் கஜ்ராகோ மொனுமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள் இன் கோனர்க் அண்ட் தில்வாரா கான்ஸ்டியூட் வேல்யூபிள் சோர்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஜியன் சென்டர் கல்ச்சுரல் எவால்வேஷன் இன் நார்த்தன் இந்தியா டெம்பிள் இன் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தசரபுரம் சிம்பாலிஸ் த மேக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சர் த லேட்டர் சோலா பில்டிங் தமிழ்நாடு இந்த கோயில்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வட இந்தியாவில் எந்த மாதிரி சமயம் எந்த மாதிரி அவங்க வந்து மதத்தை வந்து வழிபட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோவில்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கட்டியிருக்காங்க அடுத்த அதனோட தொடர்க்க பரிணாம வளர்ச்சி தான் இது முக்கிய பங்காக இருக்குது தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாமே என்னது பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டின மிகப்பெரிய என்னது வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களாக இன்னமும் இருக்குது அதே மாதிரி குவாத் உல் இஸ்லாம் மசூதி மோதிஹி மசூதி ஜமா மசூதி ஃபேத்பூர் சிகாரி தர்கா அண்ட் சாமினார் ஆர் த இம்பார்ட்டன்ட் மாஸ் பிலாங் டு த மெடிவியல் டைம் இந்த இடைக்கால அரசரில் இந்த முக்கியமான மசூதிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னது ஃபோர்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆக்ரா ஃபோர்ட் சிட்டோர் ஃபோர்ட் குவாலியர் ஃபோர்ட் அண்ட் டெல்லி ரெட் ஃபோர்ட் அஸ் வெல் அஸ் த ஃபோர்ட் ஆஃப் தௌதலாபாத் அண்ட் ஃப்ரோஸா கோட்லா பேலஸ் இன் ஜெய்ப்பூர் ஜெய்சில்மர் அண்ட் ஜோத்பூர் சிக்னிஃபை த கிரேட்னஸ் ஆஃப் த ராஜ்புட் டைனசிட்டி தட் வேர்ல்ட் எனாரமஸ் பவர் ஃப்ரம் தீஸ் பிளேசஸ் இந்த பிரம்மாண்டமான கோட்டைகள் அரண்மனைகள் அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் இன்னமும் என்ன சொல்கிறது அவங்கள பற்றின வரலாற்றை வந்து நமக்கு சொல்லும் விதமாக அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் என்னது காயின்ஸ் த போர்ட்ரேட் அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த காயின் கன்வே த நேம் ஆஃப் கிங்ஸ் வித் யர் டைட்டில் ஈவெண்ட் பிளேசஸ் டேட் டைனசிட்டிக் அண்ட் ராயல் எம்ப்ளம்ஸ் இந்த காயின்ஸில் என்னென்னலாம் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த ராஜாவோட பேர் அவங்களுடைய வம்சத்தோட பேர் அவங்க என்னென்ன நிகழ்ச்சிகளை நடத்துனாங்க அவங்க என்னென்ன இடத்த கைப்பற்றினாங்க அவங்களுடைய சிம்பிள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் என்னது அந்த காயினில் என்ன செஞ்சுருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காயினில் கலந்து உள்ள பொருள் உலகம் இருக்கு இல்லையா என்னென்ன கல் செப்பு காயினாக இருக்கலாம் இல்லை வெள்ளி காயினாக இருக்கலாம் இல்லை தங்க காயினாக இருக்கும் இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நமக்கு உணர்த்துது முகமது கோரி ஹேஸ் ஸ்டாம்ப்ட் த ஃபிகர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஆன் ஹிஸ் கோல்ட் காயின் அண்ட் ஹேட் ஹிஸ் நேம் இன்ஸ்கிரிப்ட் ஆன் இட் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகமது கோரி அப்படின்ற அரசர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெண் தெய்வமான லக்ஷ்மியை தான் அவரோட காயினில் வந்து என்ன செஞ்சுருப்பார் வரைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட நேமையும் அதுக்கு கீழே என்ன செஞ்சுருக்காரு எழுதியிருக்காரு இந்த காயின் வந்து தொடக்க காலத்தில் துருக்கியர் படையெடுப்பின் போது தாராள மத சார்புடையவராக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதன் நோக்கமாக இந்த காயின் வந்து என்னது ஒரு பெண் தெய்வத்தின் வடிவத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க உருவாக்கியிருக்காங்க காப்பர் ஜிட்டல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜிட்டல் என்னும் செப்பு நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க சில்வர் டங்கா இன்ட்ரொடியூஸ் பை இல்துமிஸ் அல்புதீன் கலாஜ் கோல்டு காயின்ஸ் முகமது பின் துக்ல காப்பர் டோக்கன் கரன்சி ஆர் இண்டிகேட் ஆஃப் காயினேஜ் அஸ் வெல் அஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பர்லி ஆர் அதர்வைஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த டைம் அதாவது சில்வர் காயினு
கோல்டு காயினு வெள்ளி காயின் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அரசர்களும் என்ன செஞ்சுருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க எவ்வளவு செல்வ வளமிக்கவங்களாக இருந்திருக்காங்க, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு கோல்டு சில்வர் காப்பர்னு சொல்லிட்டு நாணயங்களை என்ன செஞ்சுருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் எஜிட்டல் கண்டெயின்டு 3.6 கிராம் ஆஃப் சில்வர், 48 ஜிட்டல்ஸ் வேர் ஈக்குவல் டு 1 சில்வர் டங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மொனமெண்ட்ஸ்னால் என்ன, காயின்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், நிறையா கோட்டைகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம், நிறையா அரண்மனைகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம், நிறையா மாஸ்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கோம், காயின்ஸோட முக்கியத்துவம் எப்படி இருந்தது எந்த அரசர்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சில்ட்ரன், சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பை சில்ட்ரன்.